வணக்கம். இனியவை இன்றில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கோல்டு, தங்கம். தங்கம் வந்து எப்படி ஒரு வீடை பற்றி லாஸ்ட் இதில் சொன்ன மாதிரி ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம். இந்த தங்கம் வந்து பார்த்தோன்னா பாட்டிகிட்டேருந்து அம்மாட்ட வந்திருக்கும், அம்மாட்டேருந்து பொண்ணுக்கு வந்திருக்கும், நாளைக்கு பொண்ணுலேருந்து அவங்க குழந்தைக்கு, இது வந்து இந்த அப்படியே தலைமுறை தலைமுறையாக வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா யூட்டிலைசேஷன் வேல்யூன்னு பார்த்திங்கன்னா தங்கத்துக்கு ஒன்றுமே கிடையாது, ஓகேங்களா? அது வந்து மோர் ஆஃப் அவங்க என்ன சொல்லுவாங்க, அது ஒரு செக்யூரிட்டி அல்லது ஒரு எங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள், இவ்வளவு தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி லேடிஸ் வந்து தங்கம் வாங்கிறதுக்கு ஒரு ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ நினச்சாலும் நான் வந்து அந்த தங்கத்தை விற்றுக்கலாம் அப்படிம்பாங்க. என்றைக்காவது அவங்க கழட்டி கொடுப்பாங்களே நகையை, கழட்டியே கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ரேர். பாக்கி எல்லா விதமான ஆப்ஷனையும் நீங்கள் ரூல் அவுட் பண்ணி வேறு வழியே இல்லைன்னா தான் தங்கத்துக்கு வருவாங்களே வழியும், முதல்ல தங்கத்தை கொடுக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு 2020 ஜனவரியில் பிஃபோர் கோவிட் தங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3500 அந்த லெவலில் தான் இருந்தது. 3500 லெவலில் தான் இருந்தது ஒரு கிராம். என்ன ஆச்சுனதுன்னா எல்லா இடத்துலையும் இந்த ப்ராப்ளம் வந்ததுனால 2021 ஜனவரி கிட்ட கிட்டத்தட்ட 5400 ரூபா போயிடுச்சு. தங்கம் வந்து கிட்டத்தட்ட 60-70% கோல்டுடைய வேல்யூ ரேலி ஆச்சு. அப்போ முன்னாடி அன்றைக்கி வாங்கியிருந்தவங்களோ அல்லது முன்னாடி அதை விட கம்மியாக வாங்கியிருந்தவங்களோ என்ன பண்ணியிருக்கணும், அது நல்ல க்ரோத் இருந்ததுன்னா அதை விற்று அதுடைய அந்த அதை வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்கணும். யாராவது விற்றாங்களா? யாரும் விற்கவே இல்லை. இன்றைக்கி அந்த 5400 ரூபா உள்ளது இன்றைக்கி 4500 வந்துச்சு. கிட்டத்தட்ட 20% வந்து கம்மியாக இருக்குது கோல்டுடைய இது. இதை தவிர வந்து பார்த்தோன்னா கோல்டில் வந்து ஒரு ஆர்னமெண்ட் வாங்குகிறோம், ஆர்னமெண்ட்லேருந்து இன்னொரு ஆர்னமெண்ட் போகும்போது நிறைய வேஸ்டேஜ் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தனி ஒரு இது. இதை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நம்ம நினச்சிட்ருக்கோம் ஒவ்வொரு கடையிலையும், ஓகே இந்த கடையில் வாங்கினா இது வந்து நல்ல கோல்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் யாராவது ஒரு லேடிஸ்ட்டை வந்து ஒரு தங்கம், ஒரு ரியல் தங்கமும் ஒரு கவரிங்கையும் கொடுத்தேன்னா அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணவே முடியாது. அப்போ ஜஸ்ட் இட்ஸ் அ பிலீஃப், ஓகே இந்த கடையில் வாங்கினா அதுதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தான் பண்ணிகிட்ருக்கோம். அதை தவிர வந்து என்னென்னா தங்கம் வந்து நீங்கள் என்னை பொறுத்தவரையும் நீங்கள் வேர் பண்ணக்கூடிய தங்கம் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் அந்த தங்கத்தை வாங்கி அதை கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு லாக்கரில் வச்சு, லாக்கரில் வைக்கிறதுக்காக பேங்க்கில் என்ன சொல்லுவாங்க, ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போடுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் பாலிசியை போட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் இன் அ இயர் அல்லது ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் ஒரு கல்யாணத்துக்காக அந்த மணி எடுத்துகிட்டு வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா தங்கத்துடைய நீண்ட கால ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். தங்கம் வந்து எப்படி இப்போ வந்து ஒரு பால் அப்படின்னு சொன்னதாக இருந்தேன்னா என்ன சொல்லுவோம், லிட்டர்னு சொல்லுவோம். பாலை வந்து அளக்கக்கூடிய ஒரு இது வந்து லிட்டர், அல்லது ஒரு அரிசி பருப்புனா கிலோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தங்கத்தை வந்து அவுன்ஸ் அப்படிங்கிறதுல தான் வந்து அளப்பாங்க. அதை வந்து ட்ராய்ங்கிறவர் முதல்ல கண்டுபிடிச்சதுனால அது பேர் ட்ராய் அவுன்ஸுன்னு பேர். ஒரு ட்ராய் அவுன்ஸுங்கிறது வந்து 31.1 கிராம். ஸோ 32 கிராம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 4 சவரன் இஸ் ஈக்குவல் டு 1 ட்ராய் அவுன்ஸ். இது வந்து என்னென்னா இதுக்கு வந்து நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. பட் நான் ஒரு ரீசெண்ட் ஹிஸ்ட்ரி வந்து எடுத்துக்கிறேன். 1980 ஒரு ட்ராய் அவுன்ஸ் வந்து எவ்வளோ இருந்ததுன்னா 870 US டாலர். எம்னிக்கு 1980 இது எல்லாமே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சொல்லக்கூடியது எதுவுமே பொய் கிடையாது. 2000 20 வருஷம் கழித்து என்ன ஆச்சுன்னா $290. 870 20 வருஷம் கழித்து என்ன ஆயிருக்குன்னா $290. இவ்வளவு கம்மியாயிருக்கு. அதே சமயத்தில் 2011 $1,900. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா $1,800. கிட்டத்தட்ட லாஸ்ட்டு 10 வருஷமாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு வந்து 1900 1800 வந்திருக்கு. 10% இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டவுன். சார் நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் விலை ஏறிட்டு தான் இருக்குது அப்படின்னா வெரி வெரி சிம்பிள். 1980 $1 வேல்யூ வந்து 8 ரூபா. அதே இது வந்து 2000 ஒரு டாலர் வந்து 48 ரூபா. 2003 திருப்பி ஒரு 45 ரூபா இருந்தது. இன்றைக்கி 73-74 ரூபா இருக்குது. இப்போ ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம கேட்கணும்,
இங்கேருந்து ஒரு டாலர் வந்து 100 or 150 போகுமா? என்ன பொறுத்த வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ டாலரில் வந்து உங்களுக்கு எந்த விதமான அப்ரிஷியேஷனும் கிடைக்கல அப்படின்னா, எப்படி கோல்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் 10 வருஷமாக நோ ரிட்டர்ன், இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் 20 வருஷமாக நெகட்டிவ் ரிட்டர்னே வந்திருக்கு அப்படிங்கும்போது, கண்டிப்பாக கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்னால் அதை வந்து கருத முடியாது. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்களும் கருதணும் அப்படின்னதுன்னா, அது ஏறும்போது, ஆனால் அது எப்படி இருக்குன்னா, ஒரு சமயம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், ஒரு சமயத்தில் டக்குன்னு ஒரு மூவ் ஆகும், அந்த மாதிரியான சமயத்தில் நீங்கள் வந்து அதை இது பண்ணலாம். ஓகேயா? அதனால் தங்கத்தை வந்து நீங்கள் வேர் பண்ணக்கூடிய தங்கம் எதாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிங்க. தங்கம் வந்து கண்டிப்பாக ஒரு முதலீடாக இருக்க முடியாது, அது இருக்கிறதுக்கான சான்சஸும் ரொம்ப கம்மி. அதனால் தங்கத்தை வந்து முதலீட்டோட அணுகாமல் ஒரு உபயோகப்படுத்தக்கூடியது மட்டும் நீங்கள் அணுகினீங்கன்னா அது நல்லது. ஸோ நம்ம அடுத்த வாரம் வந்து பார்த்தோன்னா ஸ்டாக் மார்க்கெட் அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கும் மியூச்சுவல் ஃபண்டு நம்ம அடிக்கடி இந்த ஷோவில் நிறைய பேசியிருக்கோம், அதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.